Friends, our vision is Sabka Saath, Sabka Vikas. The bond of humanity is bigger than all bonds. Whenever any Tamil person has faced a problem, anywhere India or the world, we have been at the forefront to help. நண்பர்களே, நம்முடைய குறிக்கோள் அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மேம்பாடு, சப்கா சாத் சப்கா விகாஸ். அதே போல மானுட பிணைப்பே எல்லா பிணைப்புகளிலும் மேலானது. ஆகவேதான் தமிழர்கள் இந்த உலகில் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக மத்திய அரசு ஓடி போய் உதவி செய்து கொண்டிருக்கிறது. The government rescue efforts in part of West Asia ensured several Tamil sisters and brothers who have stuck there return home. Father Prem, who belongs to Tamil Nadu, was captured in Afghanistan by terrorists for almost 8 months. The government worked day and night to bring him back home. மத்திய ஆசிய நாடுகளிலே தமிழர்கள் பிரச்சனையால் அங்கு சிக்கி இருந்த பொழுது மத்திய அரசாங்கம் அனைவருமே தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டு வந்தோம். அதே போல பாதிரியார் பிரேம் அவர்கள் ஆப்கானிஸ்தானத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுது 8 மாதங்கள் இரவும் பகலும் பணியாற்றி அவரை நாம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். The whole world knows the inspiring episode of Abhinandan, so I don't want to repeat it. இந்த உலகே தெரியும் எப்படி அபிநந்தன் அவர்கள் 2 நாட்களிலே இங்கே மீட்டு கொண்டு வரப்பட்டார்கள் என்று. Almost 1900 fishermen from Sri Lanka have returned home to Tamil Nadu. A few of them were also facing the death sentence, but we ensured with the cooperation of the government of Sri Lanka that they return to India. இலங்கையிலிருந்து 1900 தமிழ் மீனவர்கள் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட மீனவர்கள் கூட இலங்கை அரசாங்கத்தோடு பேசி இங்கு மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். On the personal intervention of the Saudi Crown Prince, over 850 Indian prisoners will be released. If any one of you is in pain, we will always work to heal it.